வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது இதோ இண்டிகேட்டர் லைட்டு தான் அவங்க பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ வந்து புது மாடலில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இண்டிகேட்டர். அதனால் வந்து ரெண்டு ஒயர் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு நெட்டு, இங்கே ஒரு நெட் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் என்னோடய ஃபேவரெட்டு தாங்க. ஆனால் இது வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் எல்லோரும் வீட்லேயும் வந்து இப்போதைக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான போர்டையும் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு 10 ரூபா தான், வாங்கி பாருங்கள். இண்டிகேட்டர் லைட் வந்து நம்ம வீட்டில் வந்து அவசியமான ஒன்று. ஏன்னா கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் தான் இருக்கும். கரண்ட் இருக்குது அப்படின்னா வந்து இதை வந்து லைட் எரியும் ரெட் கலரில். கரண்ட் இல்லை அப்படின்னா இப்போ இருக்க மாதிரியே இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, டிசைன் வைஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதை வந்து இப்போ வந்து பிரிச்சுருவோம். இப்போ பாருங்கள் நண்பர்கள், நம்ம வந்து அந்த கவர் வெட்டி எடுத்தாச்சு. கலர் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, நல்லாயிருக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த ஒயரும் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், சீவியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுக்காக வந்து சீக்கணும் அப்படின்னு வந்து ஏதாவது கத்திரிக்கோல் இந்த மாதிரி வந்து தேட தேவையில்ல, இவங்களே வந்து சீவி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த பேக்கேஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு உண்டான போர்டு வந்து இப்போ சொன்னேன் முன்னாடியே. அதே மாதிரி இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, நம்ம நெட்டு போட்டு திருவிட்டு இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதையும் நம்ம வச்சு செட் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொகுப்பு இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் இண்டிகேட்டர் லைட் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேக்ஸிமம் இண்டிகேட்டர் இல்லாத வீடே இருக்காது, அப்போ தான் வந்து கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்வில் ஒன்றா ஆயிடுச்சு, அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கிறேன்.